நாற்பத்தி ஒன்பது வயதானாலும் இன்னும் ரசிகர்களை சுண்டி இழுக்கும் அழகை உடையவர் தான் நடிகை ஸ்வேதா மேனன் தற்போது வரை கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் இவர் தமிழில் நடிகை ஜோதிகா தபு ஆகியோர் நடிப்பில் வெளியான நேகிதியே என்ற திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக நடித்ததன் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் தமிழில் பிறல் விட்டு என்னும் அளவிற்கான படங்கள் மட்டுமே இவர் நடித்திருந்தாலும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஸ்வேதா மேனனுக்கு என தனி ரசிகர் பட்ட இருக்கிறது அதற்கு காரணம் அவரின் கவர்ச்சி மற்றும் நடிப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது இந்நிலையில் இவர் ரஜினி வேதம் என்ற திரைப்படத்தில் தன்னை விட குறைவான ஒரு நடிகருடன் ரொமான்ஸ் செய்யும் சில காட்சிகளை நடித்து அதிர்வலைகளை கிளப்பியிருந்தார் ஒரு மிகப்பெரும் பேசுபொருளாக உருவெடுத்தது இந்த படத்தின் ஒரு காட்சியில் நடிகர் இவருடைய பின்புறத்தில் ஓங்கி அடிப்பது போன்ற ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கும் சமீபத்திய பேட்டி ஒன்றில் இந்த காட்சி குறித்து அவரிடம் கேள்வி இந்த காட்சி தான் படத்திற்கு மிக முக்கியமான காட்சி எனவே இது தத்ரூபமாக வர வேண்டும் என்பதால் இருபத்தி ஐந்து முறை டேக் எடுத்து அடித்தாராம் அந்த நடிகர் இதனால் என்னுடைய பின்னழகு சிவந்தே போய்விட்டது என்றும் உடனே நான் இயக்குநரை அழைத்து அவர் அடித்து அடித்து என்னுடைய பின்னழகு சிவந்து விட்டது என கோபமாக கூறினேன் ஒரு வழி அந்த காட்சியை படமாக்கி முடித்தார்கள் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் நடிகை மேன் தற்பொழுது சமூக வலைதளங்கள் எங்கும் இவர் வெளிப்படையாக கூறிய இந்த பேட்டி தான் வைரல் ஆகி வருகிறது